ஹலோ காய்ஸ் நான் தான் பிரசாந்த் காய்ஸ் ஆக்சுவலாக லாஸ்ட் மண்டேலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு சர்ப்ரைஸான விஷயம் நடந்துச்சு ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து நம்ம சேனலுக்கு ஒரு காப்பரேட் க்ளைம் வந்திருக்கு ஒரு வீடியோக்கு ஸோ இன்னொன்று நின்று பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குதுல்ல ஸோ அதில் வர வீடியோஸ் எல்லாம் நான் ட்விட்டர்லேயும் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் தான் வந்துச்சு ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நாகமாட்சு அவர் தான் லைக் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ ரெண்டு விஷயத்தில் எந்த விஷயம் முதல்ல பார்க்கலாம் காபிரேட் கிளைமா இல்லை நாக்கமாச்சும் லைக் பண்ண அந்த ட்வீட்டாக ஸோ முதல்ல அந்த ட்வீட் பார்த்துடலாம் ஸோ நாக்கமாச்சும் லைக் பண்ண அந்த ட்வீட் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் ஸோ டுவெண்ட்டி செவன்த்து ஜூனு நினைக்கிறேன் ஸோ காலையில் லேட்டாக ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்லாம் ஆனதுக்கப்புறம் நானும் டின்ட் நான் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டுருந்தேன் ஃபேஸ்புக்கில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டரில் என்ன வந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டுருந்தேன் ஸோ ட்விட்டர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் காட்டுச்சு ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து டாக்டர் நாக்கமாச்சோ அப்படின்னு போட்டு ஜாப்பனீஸ்லாம் எழுதிருந்துச்சு லைக் இட் யோர் ட்வீட்டுன்ட்டு ஸோ நான் ஏதோ ஃபேன் பேஜ் போல அப்படின்னு நினச்சி கிளிக் பண்ணி பார்த்தா அதில் ட்விட்டர் வெரிஃபைடுன்னு இருந்துச்சு ஸோ அவரை அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருந்து லைக் வந்துச்சு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு பிகாஸ் நம்ம அவரை பற்றி வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஸோ வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு பட் ஆனால் ட்விட்டரில் வந்து அவர் பார்த்துருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பாருன்னு நம்புகிறேன் ஐ கெஸ் பட் ஆனால் லைக் பண்ணியிருக்காரு ஸோ வெரி வெரி ஹாப்பி அந்த மொமெண்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு காலையிலே அந்த நோட்டிஃபிகேஷன் மேட் மை டே ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பரேட் கிளைம் ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி நான் நார்மலாக வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் ஜஸ்ட் செக் பண்ணிட்டுருந்தேன் எல்லாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்ட்டு ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் காப்பிரைட் க்ளைமுன்னு இருந்துச்சு ஸோ பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா வீடியோவே கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் என்ன காப்பிரைட் கிளைம் இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ எந்த வீடியோக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டிசம்பர் ஃபோர்த் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ அப்போ வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் வருஷம் கழித்து டிசம்பர் ஃபோர்த்து அப்போ தான் வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் ஸோ அப்போ வந்து நான் வீடியோ மேக் பண்ணல அது வந்து ஒரு சேனல்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோ ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா காப்ரேட் கிளைம் வந்திருக்கு அந்த வீடியோ என்ன வீடியோனா க்ரேஸி ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஆப்பிள் வந்து திங்க் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மறுபடியும் ஆப்பிளுக்கு சீவோவாக வராது ஸோ அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை ஃபயர் பண்ணுறாங்க ஸோ நைன்டி செவனில் மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளுக்கு சிஓவாக வராரு அப்போ வந்து கம்பெனியோட நிலைமை பார்த்திங்கன்னா இன்னும் தொண்ணூறு நாள் தான் அவங்க கஜானால் காசு இருக்குது கம்பெனி நடத்த ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வராரு அண்ட் தென் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி இந்த கேம்பெயினை ரன் பண்ணுறாரு ஸோ இந்த திங்க் டிஃப்ரெண்ட் கேம்பெயின் அதாவது மாத்தியோசி ஸோ இந்த மாத்தியோசி கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் வாழ்ந்த கிரேட்டஸ்ட் பீப்புள் பிக்காசோ எடிசன் அப்புறம் காந்தி ஸோ இந்த மாதிரி பீப்புளை ஆனர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த திங்க் டிஃப்ரெண்ட் கேம்பெயின் ஸோ மாத்தியோசி அந்த கேம்பெயின் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிசைனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க கம்பெனியில் ஸோ அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஐமேக் ஐஃபோன் அப்புறம் ஐபேட் ஸோ இதெல்லாம் டிசைனில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும் ஸோ ஸோ அந்த வீடியோவோட நேம் பார்த்திங்கன்னா கிரேசி ஒன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அண்ட் இது வந்து ஒரிஜினல் லிங்க் ஸோ என்னோட சேனல் லிங்க் இல்லை ஸோ ஒரிஜினல் லிங்க் அதில் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் அண்ட் ஆடியோ வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ லோவாக இருக்க டைம்லலாம் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இட் வில் பி லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக கேளுங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப்பில் இருந்த அந்த காப்பரேட் இஷ்யூவை கூட நான் சால்வ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஆடியோ மட்டும் மாற்றினேன் ஸோ வீடியோ அப்படியே தான் இருக்கும் ஸோ ஆடியோ மட்டும் ஜஸ்ட் டியூன் மட்டும் மாற்றி வச்சுருந்தேன் பிகாஸ் அதுக்கு தான் வந்து காப்பரைட் இஷ்யூ வந்துருந்துச்சு ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ வராது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரி எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஆல்ரெடி பட்டாச்சு ஸோ இனி அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே வராது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மேக் பண்ண போகிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பி சேஃப் அண்ட் ஸ்டே வித் யுவர் ஃபேமிலி